மாய கதவு. ஒரு கிராமத்துல மோகன் என்ற பால்காரன் தன்னோட ஆட்ட மாட்ட மேய விட்டுட்டு இருந்தான். அதே மாதிரி பக்கத்துல இருந்த மைதானத்துல மேய விடும் போது வழி மாறி ஒரு மாடு அந்த பக்கம் வந்துச்சு. அத பார்த்ததுமே அலைஞ்சி திரிஞ்சு வந்ததுன்னு புரிஞ்சுது. அடடா, இந்த மாட்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. இது பாக்குறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஆனா வழி மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாடும் மத்த மாடுங்களோட சேர்ந்து மோகன் கூட வந்துச்சு. மோகன் அந்த மாட்டை ஏத்துக்கிட்டு அந்த மாடு கூட ரொம்ப அன்பா இருந்தான். சாயந்தரம் மோகன் தன்னோட ஆடு மாடுங்களோட வீட்டுக்கு போகும்போது அந்த மாடும் மோகன் கூடவே வந்துச்சு. ஐயோ, இதுவும் என் கூட வருதே. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாராவது தேடிக்கிட்டு வராமலா இருக்க போறாங்க, அது வரைக்கும் நான் இத நல்லா பாத்துப்பேன். நான் இதுக்கு குடிக்க நிறைய தண்ணி தருவேன், சாப்பிடுறதுக்கு கூட கொடுப்பேன். இந்த மாதிரியே பல நாள் ஓடி போச்சு. அந்த மாடும் மத்த மாடு ஆடுங்களோட சேர்ந்துக்குச்சு. மோகன் தினமும் காலையில எல்லா மாட்டையும் ஓட்டிட்டு போவான், சாயந்தரம் கூட்டிட்டு வருவான். அந்த மாடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காலையில காணாம போக ஆரம்பிச்சது. சாயந்தரமானா திரும்ப வர ஆரம்பிச்சது. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. தினமும் காலையில இது காணாம போகுது, சாயந்தரமானா திரும்ப வந்துருது. ஒருவேளை அதுக்கு தன்னோட பழைய இடம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதை பின்தொடர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும். மோகன் அந்த மாடை பின்தொடர்ந்து போனா அந்த மாடு ஒரு மரத்துக்கு கீழே போய் நிக்கிறத பார்த்தா. அங்க ஒரு தங்க கதவு தென்பட்டுச்சு. கதவை திறந்து அந்த மாடு அதுக்குள்ள போச்சு. மோகனும் அத பின்தொடர்ந்தான். உள்ள அவனுக்கு தெரிஞ்ச காட்சிய பார்த்து பிரமிச்சு போயிட்டான். அங்க ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல எல்லாமே தங்கம். மரம் தங்கத்துல இருந்தது, அதுல இருந்த இலைகளும் தங்கம், பூக்களும் தங்கம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த மாடு மோகனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிச்சு. மோகன், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். உன்னோட நன்னடத்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன நடத்தின விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. ஆனா இதுதான் என்னுடைய வீடு. இங்க இருக்கிறது எல்லாமே தங்கம். உனக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ எடுத்துக்கோ. மோகனுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்துக்கிட்டு மோகன் கிளம்பி போயிட்டான். அப்படியே மாட்டுக்கு அவன் நன்றியும் சொன்னான். பாடம்: என்னைக்கும் நல்லது செஞ்சா கண்டிப்பா நல்லதே நடக்கும். கோழி திருடன். ஒரு நகரத்துல ஜெகனுங்கிற துணி வியாபாரி இருந்தான். அவங்க அம்மாவோட ஒரு பெரிய வீட்டுல அவன் வசிச்சுட்டு வந்தான். ஜெகன் கிட்ட நிறைய கோழிங்க இருந்தது. அந்த கோழிங்களை அவன் நல்லா கவனிச்சுட்டு வந்தான். ஜெகன் தினமும் ராத்திரி அந்த கோழிங்களை ஒரு கூடைக்கு அடியில வச்சான். காலையில அதுங்களை வெளியில விட்டுடுவான். வாங்க வாங்க கோழிங்களா, வாங்க வந்து தூங்குங்க. ஜெகன் தினமும் செய்யற மாதிரி கூடைக்கடியில கோழிங்களை வச்சான். அதுக்கப்புறம் தூங்க போயிட்டான். மான்சிங்கிறவன் இத கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியா, ஜெகன் தினமும் தன்னோட கோழிங்களை இங்கதான் வச்சுட்டு போறானா? நான் இன்னைக்கு பிரியாணிய சாப்பிடலாமே. மான்சிங் சத்தமே போடாம கூடைக்கடியில இருக்கிற ஒரு கோழிய எடுத்துட்டு போயிட்டான். என்னது இது, இன்னைக்கு ஒரு கோழி குறையுது, எங்க போச்சு? ராத்திரி நான் என்னிதானே இதுல வச்சேன், திடீர்னு எப்படி ஒரே ராத்திரில காணாம போச்சு? ஜெகனுடைய நண்பன் ரகுன்றவன் அவனை பார்க்க வந்தான். என்னாச்சு ஜெகன், ஏன் இவ்வளோ கவலையா இருக்க? ஜெகன் நடந்த விஷயத்த அவன் கிட்ட சொன்னான். ரகு, இன்னைக்கு ராத்திரி கூட கோழி திருட்டு போச்சுன்னா நான் என்ன பண்றது? ஜெகன், நீ ஒரு வேலை பண்ணு. அப்ப ரகு ஜெகன் காதுல ஒரு விஷயத்த சொன்னான். சரி. ரகு சொன்னதை கேட்டு ஜெகன் அவனுடைய நாய் மின்ட்டுவை கூடைக்கடியில வச்சான். ராத்திரி ஆன உடனே மான்சிங் திருடுறதுக்கு மறுபடியும் வந்தான். இன்னைக்கும் கோழிங்க கூடைக்கடியில இருக்கு, இன்னைக்கு நான் கோழி வறுவல் சாப்பிட போறேன். மான்சிங் கோழியை திருட கூடைக்கடியில கை வச்ச போது மின்ட்டு அவனை கடிச்சிருச்சு. ஐயோ, என்ன இது, இந்த நாய் எங்கிருந்து வந்துச்சு, என்ன கடிச்சிருச்சே? குரல் கேட்டு ஜெகன் வெளியில வந்து பார்த்தான். மான்சிங் அழுதுகிட்டு இருக்கிறத கவனிச்சான். அவனை பார்த்து சொன்னான், திருடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பாடம்: திருடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பேராச பிடிச்ச யஜமான். லாலா கண்ணையா லால்க்கு நிறைய சொத்து இருந்தது. அவங்க நிலத்துல நிறைய உருளைக்கிழங்குகள் விளைஞ்சி வந்தது. கண்ணையா லால் கிட்ட ஒரு சின்ன லாரியும் இருந்தது. அதுல உருளைக்கிழங்கை நிரப்பி அவன் மண்டியில விற்பான். ஒரு நாள் லாலாஜிக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சது. அதனால அவன் அவனோட டிரைவரை கூப்பிட்டான். ஏய் போலா, இப்படி வா, நீ இன்னைக்கு பெரிய வேலையை பண்ணி ஆகணும். இது 50 கிலோ உருளைக்கிழங்கு, இதை பெரிய பஜார்ல வித்துட்டு வா.
ஐயோ லாலாஜி, இதுக்கு ரெண்டு வாட்டி ட்ரிப் அடிக்கணுமே. ஏன் ரெண்டு வாட்டி ட்ரிப் அடிக்கணும்? ஆமா, லாரி ரொம்ப சின்னது, 35 கிலோக்கு மேல இதுல ட்ரிப் அடிக்க முடியாது. நிறைய வெயிட் ஏற்றிட்டு போனா வெயிட் தாங்க முடியாம வழியில நின்னுடும். அட, நீ நல்ல டிரைவரே இல்ல, உனக்கு அதிக வெயிட் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. சும்மா பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வா. போலா 50 கிலோ உருளைக்கிழங்கை ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போனா. வெயிட் தாங்க முடியாம லாரி பாதியில நின்னுடுச்சு. லாலாஜி, நான் முதல்லயே சொன்னேன்ல லாரி நின்னுடும்னு, நீங்க தான் கேட்கல. இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வேணும்ட்டே இதை நீ ஓடாம செஞ்சிட்ட. இந்தா உன் பணத்தை வச்சுக்கோ, வேலையை விட்டு நின்னுடு. அப்படி சொல்லிட்டு லாலா கண்ணையா லால் போலாவை வேலையை விட்டு தூக்கிட்டான். போலாக்கு பதிலா கிஷன் என்ற ஆளை வேலைக்கு வச்சாரு. ஆனா அவன் குடிச்சிட்டு வந்து வண்டிய ஓட்டுறவன். ஒரு நாள் அதே போல நிறைய குடிச்சிட்டு வண்டிய ஓட்டிக்கிட்டு போனான். போற வழியில ஆக்சிடென்ட்டும் பண்ணான். அது பயங்கரமான விபத்து. அது மட்டும் இல்லாம லாலாஜியோட வண்டி முழுமையா உடஞ்சிருச்சு. டிரைவரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். ஐயோ, என்ன இப்படி நடந்துச்சு? போலாவ தேவையில்லாம வேலையை விட்டு எடுத்துட்டனே, அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான். பாடம்: நம்மளோட பேராசையினால நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அப்பப்ப தெரியாம போகுது. ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பிரிஜுன்னு ஒரு பால்காரன் இருந்தான். அவன் கிட்ட 2 பசு இருந்தது. அவன் ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப நியாயமா நகரத்துக்கு போய் பால் வியாபாரம் பண்ணான். என்னைக்கும் அவன் பால்ல தண்ணிய கலந்ததே இல்ல. ஒரு நாள் வழியில ஒரு பால்காரன பார்த்தான். அவன் நகரத்துல பால் வியாபாரம் முடிச்சு எதிரில வந்துகிட்டு இருந்தான். ஆஹா பிரிஜு, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நீ என்ன பண்ற? அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல நான் பால் வித்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட எத்தனை பசு இருக்கு? 2 பசு இருக்கு. இந்த வியாபாரத்தை எப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க? நான் இந்த வியாபாரத்தை 2 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நீ 2 வருஷமா எந்த லாபத்தையும் பாக்கலையா? லாபத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் நிம்மதியா இருக்கேன். நான் ரொம்ப ஒழுக்கமா பால் வியாபாரம் பண்றேன். அதுல தண்ணி எல்லாம் கலக்கவே மாட்டேன். அதனாலதான் என்னால நிம்மதியா தூங்க முடியுது. நீ இப்படி பண்ணினா என்னைக்குமே நீ முன்னேறவே முடியாது. நிறைய மாடுகள் வாங்கணும்ன்ற ஆசை உனக்கு இல்லவே இல்லையா? பெரிய வீடு வாங்கணும்ன்ற ஆசை, வேலைக்கு ஆட்கடை வைக்கணும்ன்ற ஆசை இல்லையா? அந்த ஆசையெல்லாம் யாருக்கு இல்லாம இருக்கும்? அதெல்லாம் எப்படி சாத்தியம்? இங்க பாரு, கொஞ்சோண்டு பாலை எடுத்து அதுல நிறைய தண்ணிய கலக்கணும். இந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. இப்பெல்லாம் தண்ணி இல்லாத பாலை குடிக்க யார் விரும்புறா? எனக்கு ஓரளவுக்கு புரியுது, நீ சொல்றது சரிதான். இப்பெல்லாம் யாருக்கும் கலப்படம் இல்லாத பால் பிடிக்கல. கண்டிப்பா நான் உன் பேச்ச கேட்டுதான் ஆகணும், அப்பதான் என்னால லாபம் பார்க்க முடியும். அடுத்த நாள்ல இருந்து பிர்ஜுவும் பால்ல தண்ணிய கலந்து விக்க ஆரம்பிச்சான். அப்ப பார்த்தாக்கா அவனோட வியாபாரம் நல்லா ஓடிச்சு. பரவாயில்லையே, இன்னைக்கு நான் 100 ரூபாய் அதிகமா சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேராசை பிடிச்சதுனால பிர்ஜு பால்ல தண்ணிய அதிகமா கலந்து விக்க ஆரம்பிச்சான். ஆனா ஒரு ஒரு வாடிக்கையாளரா குறைய ஆரம்பிச்சாங்க. ஐயையோ, இன்னைக்கும் பால் மீந்து போச்சு. இப்படி இருந்தா நான் எப்படி சம்பாதிக்கிறது? நான் எவ்வளவு தண்ணி கலக்கறனோ அவ்வளோ பால் நின்னு போகுது. நான் என்ன பண்றதுன்னு அப்பா கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் பிரிஜு எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னாரு. கண்ணா, நீ யார் பேச்சையும் கேட்டு உன்னோட வியாபாரத்தை இப்படி கெடுத்துக்க கூடாது, புரிஞ்சுதா? மத்தவங்களை ஏமாத்தி யாரும் சந்தோஷமா இருந்ததே இல்ல. இன்னில இருந்து எப்பவும் போல நேர்மையா நீ வியாபாரத்தை தொடங்கு. எந்த கலப்படமும் இல்லாம பால விக்கணும். சரிப்பா, அப்படியே பண்றேன்பா. பால்ல தண்ணிய கலக்காததுனால பிர்ஜுவோட வாடிக்கையாளர்கள் திரும்பவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாடம்: நேர்மதா வெற்றிக்கான முதல் அறிகுறி. மந்திரத்தன்மை கொண்ட எருமை. ஒரு கிராமத்துல பிர்ஜுன்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். பிர்ஜு காய்கறி விளைச்சல் பண்ணான். எவ்வளவுதான் காய்கறிய விளைய வச்சு வித்தாலும் அவனுக்கு சுத்தமா லாபம் கிடைக்கல. ஒரு நாள் மண்டியில கொண்டு போய் விக்கிறதுக்காக காய்கறியை எடுத்து வண்டியில வைக்கும் போது அங்க ஒரு எருமை வந்துச்சு. ஒரு கீரை கட்டு எடுத்துட்டு போச்சு. ஐயோ, என்ன இது? சரி பரவாயில்ல விடு, ரொம்ப பசியா இருக்கும் போல. அன்னைக்கு பிர்ஜுக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தன்னோட காய்கறிகளை வண்டியில வச்சுக்கிட்டு மண்டிக்கு போக இருந்தான்.
அந்த சமயத்துல அவனோட மனைவியும் கூட இருந்தா. அப்ப அந்த எருமை அங்க வந்தது. அப்புறம் கீரை கட்டி எடுத்துக்கிச்சு. அட போ இங்க இருந்து போ போ. எருமை அங்க இருந்து போயிடுச்சு. அன்னைக்கு பிர்ஜு விற்பனையில கஷ்டப்பட்டான். அதனால பிர்ஜு ரொம்ப கவலையா இருந்தான். சில மாதங்களுக்கு அப்புறம் திரும்ப அறுவடை ஆகும் போது வயல்ல இருந்து காய்கறி எல்லாத்தையும் பிர்ஜு அறுக்கும் போது அந்த எருமை திரும்பவும் அவனோட கண்ணில் பட்டுச்சு. பிர்ஜு அந்த எருமை மாட்டுக்கு ஒரு கீரை கட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவனோட காய்கறியை விக்க போனா அதுல நிறைய லாபம் கிடைச்சது. கொஞ்ச நஞ்சம் இல்ல, 4 மடங்கு லாபம் கிடைச்சது. அன்னைக்கு அவனோட மனைவிக்கு அந்த எருமை வீட்டுக்கு வெளியில தென்பட்டது. ஐயோ, ஏன் இந்த எருமை இங்கேயே வந்து சுத்திட்டு இருக்கு? எல்லா காய்களையும் சாப்பிட்டுச்சு. இப்போ இது வீட்டுக்கே வந்துடுச்சு. இப்பவே இத துரத்திடுறேன். பிர்ஜு மனைவி எருமைய அடிச்சு ஓட்டிட்டா. வீட்டுக்கு பிர்ஜு வந்தப்ப, இங்க பாத்தியா, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு. இதெல்லாம் அந்த மாயசக்தி இருக்கிற எருமையினாலதான் நினைக்கிறேன். அதுக்கு நான் எப்பெல்லாம் கீரை கட்டு குடுக்கறனோ என்னோட வருமானம் 2 மடங்கு ஆகுது. ஐயோ கடவுளே, நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் அதை பயங்கரமா அடிச்சுல இங்க இருந்து அனுப்பிட்டேன். பாடம்: நன்மை செஞ்சா நல்லதே நடக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.